ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட திடீர் டெல்லி பயணம் ஒவ்வொன்னா வெளியே வர தொடங்கி இருக்கு. விட்டு பிரிஞ்சு பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி போறதுக்கு அவங்க மேல இருந்த வழக்குகள் தான் காரணம்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளின்னு சொன்ன மோடி, திமுகவோட ரெய்டுகளுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது நிர்மலா சீதாராமன் அதிரடி, உள்ளாட்சி தேர்தலில் பாஜக நம்ம கிட்ட வரணும் அப்போ அவங்கள வச்சு செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு, தமிழகத்தை இனி நிரந்தரமாக ஆள போகிறது திமுக தான், அதிமுக வாஷ் அவுட். ஓபிஎஸ் இபிஎஸோட திடீர் டெல்லி பயண நோக்கம் மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்கியிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மோடி கிட்ட நடத்தினது ஒரே ஒரு மீட்டிங், அதை பற்றி தான் மோடிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வாயை துறக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 2016 எடப்பாடி பழனிசாமியோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க, அதை பற்றி தான் பிரதமர் மோடி கிட்ட எடப்பாடி பேசியிருக்காருன்னு சொல்லுது பிரதமர் அலுவலக வட்டாரங்கள். 2016 நவம்பர் 8 மத்திய அரசு பணமிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுச்சுங்க. அதை கருப்பு பணத்தை கருவறுக்கும் நடவடிக்கைன்னு சொல்லப்பட்டதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு புதிய 2000 ரூபாய் நோட்டை வச்சுருந்தவங்க மேலே சிபிஐயும் களமிறக்கப்பட்டுச்சு. அட, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானங்க, இன்னும் நிறைய இருக்குது தம்பி கீழே. அதில் பெங்களூரில் இருக்க ஜெயச்சந்திரா அப்படின்றவங்க சிக்கினாங்க. லட்சக்கணக்கில் புதிய 2000 ரூபாய் நோட்டை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ அவங்கள கைது செஞ்சிச்சு. கர்நாடகாவோட அரசு அதிகாரிகளோட தொடர்பு வச்சுருந்தாரு தமிழர் ஒரு ஆள் சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். அவர்கிட்ட கோடிக்கணக்கான புதிய 2000 ரூபாய் நோட்டை கொடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்க தனலட்சுமி வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் கர்நாடகா வங்கி அதிகாரிகளை கைது செய்யப்பட்டாங்க. இவர் யாருன்னு பார்த்தா ஈரோட்டை சேர்ந்த வியாபாரிங்க. இவர் ராமலிங்கம் அப்படின்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. கர்நாடகாவில் ரோடு போடும் பணியை செய்து வருவதாகவும் தெரியப்படுதுங்க. அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, அவர் பேரு சந்திரகாந்த் ராமலிங்கம். அவர் நடத்திட்டு வரும் கம்பெனியின் உரிமையாளர் யாருன்னு பார்த்தா மிதுனின் மாமனார் ராமலிங்கம். அட பாவிங்களா, என்ன சகல ஒரே பித்தலாட்ட கூட்டமாக இருக்கு. 2018 எஸ் கோபி என்ற சாலைப்போடு நிறுவனத்து மேலே வருமான வரித்துறை சோதனை நடத்துச்சு. 200 கோடி ரூபாய் பணத்தை ரெய்டுக்கு பயந்து 14 BMW காரில் பதுக்கி வச்சது இந்த கம்பெனி. 12,000 கோடிக்கு மேலே சென்னையில் புறநகர் சாலை அமைக்க கான்ட்ராக்ட் பேசியிருந்தது இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுக்க இருக்க எல்லா ரோடு பணிகளையும் இது கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு வந்துச்சுங்க. வெங்கடா சலபதி அன்கோ என்கிற கம்பெனிக்கு வந்து சப்கான்ட்ராக்டே இது வந்து தந்து இருந்தது. 1000 கோடி சப்கான்ட்ராக்ட் வாங்கின வெங்கடா சலபதி அன்கோவோட உரிமையாளர் 2016 சந்திரகாந்த் ராமலிங்கம் மற்றும் மிதுனின் மாமனார் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்குகளை பற்றி கவலை நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பவும் இருந்துட்டாங்க இருக்கு. 2016 2000 நோட்டுகளை சேகர் ரெட்டியை கைது செய்யப்பட்டாங்க. அவர்கிட்ட இருந்து கைப்பற்றின 136 கோடி ரூபாய்க்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. ஓ, இதுல மிச்சர் மாமாவும் கூட்டு கலவாணியா? அதை காட்டி மிரட்டி தான் ஓபிஎஸ் பணிய வைக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட சொந்தக்காரங்களையும் பாஜக அரசு வழக்கு போட்டு ஜெயில போடுதுன்னு எடப்பாடி பழனிசாமி சசிகலா கிட்ட சொன்னாரு. இதுக்கு தான் தவளை தத்தி தத்தி போன மாதிரி போனியாயா? சசிகலா விட்டு பிரிஞ்சு பாஜக வாசம் எடப்பாடி போனதுக்கு இந்த வழக்குகள்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் சொல்கிறாங்க. அதானே, எலி எதுக்கு அம்மனமாக சுற்றுதுன்னு பார்த்தா இதுதான் காரணமா? ஒன்றிய அரசு சார்ந்த இந்த வழக்குகள் இன்னும் ஒரு முடிவுக்கே வரவே இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றின ஒரே தலைவலியாக இருந்துட்டு வருது. அதில் ஒன்றிய அரசும் இதுக்கு ஒரு முடிவும் சொல்லிட்டு வரல. ஒன்றிய அரசு சார்ந்த வழக்குகள் இன்னும் முடியலைங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலிக்குதடா தலைவலிக்குதே அந்த மாதிரி ஒரே தலைவலியாக இருந்துட்டு வருது. பாஜகவும் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பவே இல்லைங்க. அடிக்கடி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது போல பாஜக எடப்பாடி பழனிசாமியை காயப்படுத்திட்டே வந்துச்சுங்க. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிடுச்சே எங்க முறையிடலாம், அந்த மாதிரி அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட நெஞ்சை காயப்படுத்திட்டே வந்திருக்காங்க பாஜக. இதை பொறுக்க முடியாத எடப்பாடி நிறைய தடவை மோடி கிட்டேயும் நிர்மலா சீதாராமன் கிட்டேயும் சொன்னாருங்க. ஆனால் பாஜக சட்டமன்ற தேர்தலில் சொன்ன சசி இணைப்பை பற்றியும் சீட்டு ஒதுக்கீடு பற்றியும் எல்லாத்திலையும் முரண்டு பிடிச்சாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. தேர்தலில் எடப்பாடி தோத்ததும் ஐயோ தோத்துட்டனே ஏதாவது நோண்டுவானுங்களே அப்படின்னு சொல்கிற நிலைமையில் மறுபடியும் வழக்குகளை விசாரிக்க ஆரம்பித்தது பாஜக.
அதோட எடப்பாடி அமைச்சரவையில் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் வீரமணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் வருமானத்துறை நடவடிக்கையை சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவும் இட்டுச்சு. இவங்க மேலையெல்லாம் வருமானத்துறை சீக்கிரமாக நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு மணி அடித்தாங்க. அதே நேரத்தில் திமுக கூட பாஜக நெருக்கம் காட்டி கலைஞரோட படத்திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை அனுப்பி வச்சாங்க. ஜெயலலிதாவோட படத்திறப்பு விழாக்கு கூப்பிட்டோம், மோடி வரலை. ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு மோடி அன்னைக்கே சொன்னார். அதுபோல் ஓபிஎஸோட ரெண்டு மகன்களான ரவீந்திரநாத் எம்பி ஜெயபிரதீப் இவங்களோட வெளிநாட்டு பயணம் மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் டெல்லி மீட்டிங்கில் மோடி கடுப்பை காட்டியிருக்காரு. உடனே மோடி இவங்க ரெண்டு பேரையும் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காரு. ஐயோ கூப்பிடுறானே டெல்லிக்கு தனியாக கூப்பிடுறானே அப்படின்னு நினச்சிட்டு எடப்பாடியும் ஓபிஎஸும் டெல்லிக்கு புறப்பட்டாங்க. அதோட சசிகலா உட்பட்ட எல்லா விவகாரத்தையும் பேசி முடிக்கத்தான் உடனே டெல்லிக்கு அழைச்சி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுது பிரதமர் அலுவலக வட்டாரங்கள். ஒரு பக்கம் திமுக எங்களை ஊழல் குற்றம் சாட்டி தாக்குது, இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்க எல்லாரு மேலேயும் ஊழல் புகாருன்னு சொல்லிட்டு வழக்குகளும் சம்மன்களும் அடிக்கடிக்கு வந்துட்டே போகுது, இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட எடப்பாடியும் ஓபிஎஸையும் கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க. கல்லிஞ்சக்காரன் எவ்வளவு கெஞ்சிரும் கரையறனா பாரு அப்படின்னு எடப்பாடி நினைச்சுக்கிட்டு ஓபிஎஸோட மகனும் எடப்பாடியோட மகனும் இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடுகளும் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு மோடி திட்டிருக்காருங்க. திமுகவோட ரெய்டுகளுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சசிகலாவோட விவகாரத்தை நாங்க சொன்னப்போ எங்க பேச்ச நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்திய தெரிவிச்சிருக்காரு. பஞ்சாயத்து அமித்ஷா கிட்ட போச்சுங்க. மோடி சொன்னதே தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு. எங்களை ஏன் இப்படி தாக்குறீங்க, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியும் ஓபிஎஸும் சொன்னாங்க. இவங்க சொல்றதை கேட்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பஞ்சாயத்து தலைவரா இருக்க உத்தரவிட்டாங்க மோடியும் அமித்ஷாவும். இந்த வழக்குல இந்த துறைகள் எடுக்கும் நடவடிக்கைகளை நாங்க தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் மோடியும் அமித்ஷாவும் இவங்க மூணு பேரும் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம ஒத்துமையா இருப்போம் பங்காளி, இனிமே நம்ம அதிமுகவை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகல என் அடியை பார்த்தது இல்லையே இனிமே பார்ப்பேன், என்ன அடின்னு மட்டும் இனிமே பார்ப்பேன், உள்ளாட்சி தேர்தலில் பாஜக எப்படி நம்ம கிட்ட வரணும் அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு திரும்பினாங்க. அந்த ஒற்றுமை உணர்வு தான் அதிமுக நடத்தின ஆர்ப்பாட்டத்திலையும் ஓபிஎஸ் சசிகலா பற்றி கொடுத்த பேட்டிலையும் எதிரொலிச்சதுன்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இனி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக அறிவிச்சிருக்கு. இதில் என்ன செய்யறதுன்னு பெரிய குழப்பத்தில் அதிமுக இருக்கு. அதிமுகவை பாஜக என்னதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை மேம்படுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக திட்டிக்கிட்டு இருந்த பாமக கூட்டணி கிட்ட மட்டும் இல்லாமல் காலங்காலமாக திட்டிக்கிட்டு இருந்த பாமக கூட்டணியில் இருக்க அதிமுக விட்டுட்டு திமுகவோட இணையற போகிறதா கூட்டணியில் இருக்க அதிமுக விட்டுட்டு திமுகவில் இணைய போகிறதா தகவல் வெளியாகிட்டு வருதுங்க. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா அதிமுகவில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் திமுகவில் இணைய போகிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வருது. இதனால் இனி தமிழகத்தை ஆள போகிறது திமுக தான், அடுத்த ஆளுங்கட்சியா தமிழகத்துல திமுக தான் வரப்போகுது. இதனால எதிர்கட்சியா திமுகல யாரு கூட்டணி வச்சு அதிக இடம் பெறாங்களோ அவங்க தான் தமிழகத்தோட எதிர்கட்சியா வருவாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக வாஷ் அவுட் ஆக போகுது. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.